வந்து ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து ஒரு கிராமத்துல இருந்து ராமநாதபுரம் பக்கத்துல இருந்து நாங்க வந்து ஒரு மதுரைக்கு வந்து சூழ்நிலைகள்னால வந்து நான் வந்து தமிழ் இலக்கியம் படிக்க அமெரிக்கன் கல்லூரிக்கு போனேன். அங்கதான் எனக்கு முறையா வந்து கலை சார்ந்த விஷயங்கள் இலக்கியம் எல்லாமே முழுக்க எனக்கு அறிமுகம் ஆகுது. இலக்கியம் நாடகம் சினிமா எல்லாமே அங்கதான் அறிமுகம் ஆகுது. ஏன்னா எங்களோட பேராசிரியர்கள் எல்லாமே ரொம்ப திறமையானவங்க, எல்லாம் மானுடவியல் படிச்சுட்டு ரொம்ப ஒரு கலை சார்ந்த ஒரு நல்ல ஒரு ஈடுபாட்டோட இலக்கியத்தோட நிறைய எழுத்தாளர்கள், ஜெயகாந்தன் சுந்தர் ராமசாமி மாதிரி எழுத்தாளர்களோட வந்து நெருக்கமான ஒரு பிணைப்பு. அப்புறம் எங்களுக்கு ஈழத்து இலக்கியத்தை எனக்குலாம் அதிகமாக சொன்னவர் போத்திரெட்டின்னு எங்கள் ப்ரொஃபஸர், அவர் வந்து கைலாசபதி சிவத்தம்பி எல்லாரோடையுமே வந்து ஒரு தொடர்புடைய ஒரு ஆசிரியர். இது மாதிரி ஒரு பின்புலத்தில் இலக்கியம் படித்து தான் எனக்கு வந்து இந்த சமூகம் பண்பாடு இது குறித்த ஒரு புரிதல் வந்து எனக்கு அங்கே தான் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் மாதிரி நடந்தது. ஏன்னா நம்ம ஒரு சாதாரண ஒரு நிலையிலேருந்து போகிறப்ப நம்ம வந்து ஜெயகாந்தன்லேருந்து நீலபத்மநாமன்லேருந்து ஜானகிராமன்லேருந்து எல்லாரையுமே வந்து பாடமாக படிக்கிறப்ப வந்து சுந்தரராமசாமி வந்து எங்கள் கேம்பஸில் ஒரு மூணு நாள் தங்கியிருப்பார், எங்கள் நாடகங்களை பார்ப்பார், எங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் கிடைச்சதுன்றது வந்து உண்மையிலே இந்த கம்யூனிஸ்ட்டுகள் சொல்கிற மாதிரி வன்றெடுத்தல்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. ஒருத்தரை வந்து அப்படியே ரீஓரியன்ட் பண்ணி வேற மாதிரி ஒரு இதுக்கு கொண்டு போகிறதுன்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்தது. அதில் அமெரிக்கன் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இது பாடத்திட்டம் எப்படி நவீனமாக இருக்கோ, மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துக்கே வந்து முன்னோடியாக வந்து அமெரிக்கன் கல்லூரி பாடத்திட்டம் இருந்துச்சு, இலக்கிய பாடத்திட்டம். அதுக்கு காரணம் வந்து ப்ரொஃபஸர் சாமுவேல் சுதானந்தா, பிரபாகர் இந்த மாதிரி ஒரு சிலர் இருந்தது. அந்த பாடத்திட்டத்தோடு வந்து இல்லாமல் வகுப்பறையோட பாடத்தில் நாங்கள் என்ன படிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வளாக நடவடிக்கைகள் இருக்கும். அப்படி தான் நாடகம் நடிப்புன்றது எனக்கு வந்து முறையாக வந்து ப்ரொஃபஷனலாக நான் வந்து நவீன நடிப்பு பற்றி நவீன நாடகம் பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு மூணு வருஷம் அங்கே படிச்சுட்டு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் திரும்ப தமிழ் இலக்கியம் படித்தேன். அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் அங்கே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அலைகள்னு ஒரு பண்பாட்டு மையத்தில் நாடகம் சம்மந்தப்பட்ட ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். அப்போ தான் கியூடே மேயரும் மாயாவும் வந்து இந்த 97 வந்து அந்த ஒரு தியேட்டர் ஃபெஸ்டிவல் ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல் வந்து அங்கே மதுரையில் செஸ்ஸியில் பண்ணுறோம். அதுலேருந்து ஒரு 22 அவங்களோட தொடர்பு இருக்குது. இங்கேருந்து சுவிஸ் ஆர்டிஸ்ட் அவர் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. இது வந்து ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் 99 நான் வந்து தேசிய நாடகப்பள்ளி டெல்லியில் போயிட்டு ஒரு 3 நடிப்பு நாடகம் தொடர்பாக வந்து படித்தேன், இயக்கம் தொடர்பாக நெறியாக்கம் தொடர்பாக. அது முடிச்சுட்டு திரும்ப வந்து நிகழ் நாடக மையம்னு ஒரு அமைப்பை 2002 ஆரம்பித்து தொடர்ச்சியாக வந்து நாடகம் பற்றி பல்வேறு பரிசோதனை முயற்சிகள். என்னோடய பணி வந்து எப்படி நான் பார்க்குறேன்னா, ஒன்று வந்து தேசிய அளவில் வந்து நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவோட சேர்ந்து அந்த விஷயத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது. நிறைய நாடகங்களை இங்கே தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு எடுத்துகிட்டு போனது, அங்கேருந்து நிறைய ரிசோர்ஸ் பர்சனுங்க கூட்டிகிட்டு வந்தது, மாணவர்களை அங்கே படிக்க அனுப்புனதுன்னு தேசிய அளவில் நிறைய பயிலரங்குகளை தமிழ்நாட்டில் நடத்தினது, நாடக பயிலரங்குகள். அது ஒரு பகுதி. அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இங்கே சுவிஸ்லேருந்து வந்த ரிசோர்ஸ் பர்சன் எல்லாரையும் வச்சுட்டு தமிழ்நாடு முழுக்க நிறைய பயிலரங்குகள் நாடக தயாரிப்புகள் எல்லாம் பண்ணது. அப்புறம் இப்போ நான் கற்றுக்கிட்ட டைரக்ஷன் பேஸ்டான விஷயங்களை வச்சுக்கிட்டு ஒரு முக்கியமான மாற்று புரிதலோட சில நாடகங்களை முன்னெடுத்தது. வழக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயங்கள்லேருந்து மாறுபட்ட சில முயற்சிகளை என்னால் முடிஞ்சதை நான் எடுத்தது. ஏற்கனவே சில மாறுபட்ட முயற்சிகள் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதுக்கு மத்தியில் வந்து கொஞ்சம் புதுவிதமான, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு 40 வந்து மாடர்ன் ஆக்டிங் ஒர்க் ஷாப்னு ஒன்று பண்ணோம், அதில் நிறைய இளைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிங் ஒர்க் ஷாப்னு நடத்துகிறோம், நிறையா இந்த ஃபிசிக்கல் ஆக்டிங் பற்றிய விஷயங்கள் நிறையா அங்கே பண்ணோம். அப்புறம் நம்ம நவீன விஷயங்கள் எப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி கூத்து சார்ந்த மரபார்ந்த விஷயங்களையும் சேர்த்து பண்ணோம். புரிசை சம்பந்த தம்பிரானோட சேர்ந்து நிறைய கூத்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணோம். இப்படி இந்த மாதிரி பல்தரப்பட்ட ஒரு விஷயங்களோடு நான் வந்து அதை செய்யக்கூடிய காரணங்கள் என்னென்னா, என்னோடய ஆசிரியர்கள் எல்லாமே நான் செஞ்சேன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னோடய ஆசிரியர்கள் டாக்டர் அனுராதா கபூரா இருக்கட்டும், என்னை வழி நடத்தின பேராசிரியர் ராஜேந்திரனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப நல்ல மனிதர்கள், ஆனால் ஒரு புத்தி கூர்மையான சிந்தனையாளர்கள். நான் இங்கேருந்து டெல்லிக்கு படிக்க போகிறப்பே நான் நிரப்பிரியை எல்லா கூட்டங்களும் நான் கலந்துக்குவேன். இலக்கிய பேதமிட்டு பல்வேறு குழுக்கள் இருந்தால் கூட நான் எல்லாரோடையும் பணியாற்றின அந்த விஷயம் தான் எனக்கு வந்து ஒரு சிந்தனைபூர்வமான ஒரு தெளிவை கொடுத்துச்சு. எங்கள் வகுப்பு தோழர்கள் மத்தியில் நான் வந்து என்னை தான் அகாடமிக் கவுன்சில் மெம்பராக அவங்க செலக்ட் பண்ணாங்க. காரணம் என்னன்னா, வந்து நான் வந்து எனக்கு இப்போ ரவிக்குமார் எழுதுகிற ஆர்டிக்கலாக இருக்கட்டும், மார்க்சர் எழுதுனதாக இருக்கட்டும், நிறையா இப்போ நம்ம ராஜதுரை எழுதுனதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த தமிழ் சூழலில் சமூக பண்பாடு தொடர்பாக எழுதப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தோடையும் ஒரு பரிச்சயம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா மதுரை அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சுரல் சிட்டியாக இருந்தது. எல்லாரும் வந்துட்டு மதுரைக்கு வராமல் எந்த ஒரு விஷயமும் வந்து முடிவடையாது தமிழ்நாட்டை பொறுத்தளவில்.
அப்போ அந்த சூழல்ல இருந்து போறப்ப தான் எனக்கு புத்தி கூர்மையோட வந்து நான் வந்து தேசிய நாடகப்பள்ளியும் பயன்படுத்த முடிஞ்சது. இங்கேருந்து சுவிட்சர்லாந்துல இருந்து வந்த விஷயங்கள் எல்லாமே புது விஷயங்கள். அதையும் கரெக்டாக நான் வந்து இப்போ நல்ல விஷயங்கள் வர்றப்ப அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணிக்கிறதுன்றது மிக முக்கியம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இதை வந்து செய்ய முடிஞ்சது. இன்னும் எனக்கு இலத்துலேயுமே நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இப்போ சனாதனன், இப்போ ஃபைன் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாஃப்னாவில் இருக்கக்கூடிய சனாதனன், அகிலன் எல்லாருமே எனக்கு நெருங்கிய நண்பர்கள். நான் டெல்லியில் படிக்கிறப்ப அவங்க ஜேஎன்யூவில் படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சூழல் இருந்தது என்னை சுற்றிலும், சூழலும் நண்பர்களும் ஆசிரியர்களும். அதனால வந்து நம்ம சில காரியங்களை நாடகத்துலேயும் பண்ணோம், சினிமா துறையும் அதே மாதிரி இன்னொரு பேரலலான ஒரு துறை. நான் சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்படலை, ஆனால் சினிமாவுக்கு போனதுக்கப்புறம் அதையும் முழுக்க வந்து என்னால் எப்படி வந்து அதை வந்து சரியாக பயன்படுத்த முடியுமோ அல்லது சரியாக நான் வேலை செய்ய முடியும்னு பார்த்து நான் நிறைய முக்கியமான இயக்குநர்கள் எல்லாரோடையும், பாலு மகேந்திரா சார்லேருந்து இவர் நம்ம மகேந்திரன் சார்லேருந்து எல்லாரோடையும், பாலாண்ணன் எல்லாரோடையுமே ஒரு நான் படங்கள் ஒரு 75 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கேன். எல்லாரோடையும் நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு இது, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மேற்பட்ட ஒரு நல்ல இயக்குநர்களோட ஒரு பரிச்சயம் இருக்குது. நான் எப்பயும் போய் வாய்ப்புகளே கேட்குறதில்ல, அவங்களா கூப்பிட்றப்ப நம்ம போய் வேலை செய்கிறோம். அதே நேரத்தில் ரொம்ப ஆத்மார்த்தமாக வேலை செய்கிறோம். இப்போ கூட இந்த சிவகார்த்திகேயன் படம் இப்போ ரிலீஸ் ஆச்சு நம்ம வீட்டு பிள்ளை. அடுத்து இப்போ போனோன்னா 13 விஜய் சேதுபதி படம் இருக்குது, ஜனநாதன் சார் டைரெக்ஷனில், அது ஒரு 10. இப்படி நான் எதையுமே எதிர்பார்த்து போகிறதில்ல, வர்றதை வந்து சிறப்பாக பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சினிமாவிலே எனக்கு மிகப்பெரிய அனுபவம், முதல் படமே வந்து கமல் சார் டைரெக்ஷனில் நடந்தது. அதிலிருந்து நிறைய முக்கியமான இயக்குநர்களோட வேறு அதை வந்து அந்த அந்த ஒவ்வொருத்தரோட ஒர்க்கையும் நம்ம விளக்கி சொல்ல முடியாது, விளக்கி சொன்னால் அது ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனால் ஒவ்வொருத்தரும் வேற ஒரு சென்சிபிலிட்டியோடு வந்து ஒரு கதையை சொல்கிறதா இருக்கட்டும், மிக ரொம்ப ஆழமாக வேலை செய்யக்கூடிய படைப்பாளர்களோட நான் இருக்கேன் அதான் ரொம்ப சொல்லணும். இப்போ ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரோட சென்சிபிலிட்டியும் இப்போ நான் ஒரு ஷூட்டிங் ஒர்க் பண்ணிட்டு 10, அடுத்து போனால் இன்னொரு முக்கியமான வேற ஒரு டைமென்ஷனில் வேலை செய்யக்கூடிய இன்னொரு இயக்குநரோட வேலை செய்வேன். அவர்கிட்ட இருந்து எனக்கு ஆனால் எல்லாருமே என்னை மதித்து, இப்போ நான் காஸ்டிங் டைரக்டராக நிறையா நடிகர்களில் தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிகளும் ஒரு சில படங்களுக்கு பண்ணியிருக்கேன். எல்லாருமே என்னுடைய மற்ற நடிகர்கள்லேருந்து என்னை மாறுபட்டு, இவர் வந்து வேற ஒரு பின்புலத்திலேருந்து நாடகம் ஒரு அறிவு சார்ந்த பின்புலத்திலேருந்து வரக்கூடியவர் அப்படின்ற ஒரு மரியாதையோட அன்போட ரொம்ப இதாக இருக்காங்க. நான் வந்து இலக்கியம் நாடகத்தை விட நல்ல மனிதர்களை, ரொம்ப சிறந்த மனிதர்களை நான் சினிமாவில் பார்த்துருக்கேன். சினிமாவில் அவங்க வந்து ரொம்ப இன்டலெக்சுவலாக பேசலாம் மாட்டாங்க, ஆனால் ரொம்ப அற்புதமான மனிதர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட பின்புலத்தில் வந்து ஒரு இலக்கியம் நாடகம் சினிமா அப்படின்னு வேறுபட்ட பின்புலத்தில் வந்து நான் வந்து வேலை செஞ்சதுன்றது வந்து ஒரு பிளஸ்ஸிங் தான் நான் நினைக்கிறேன். அதை வச்சுக்கிட்டு இன்னும் அடுத்த கட்டமாக என்ன வேறு மாதிரி என்ன செய்ய முடியும் அப்படின்றத இன்னும் ஒரு இந்த ஒரு 4 எனக்கு வந்து இன்னும் வேற ஒரு லைஃப்பில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு, ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கு. நான் ஒரு பெரிய வேற ஒரு புள்ளியில் நிற்கிறேன். அதனால் இன்னொரு பயணம், ஒரு நீண்ட பயணம் வந்து பயணத்துக்கான சாத்தியங்களோடு இருக்கேன். அந்த பயணம் இன்னும் நம்ம மரபு சார்ந்து, குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சித்தர்களோட நம்ம மரபு, சித்தர்களோட இலக்கியம், சித்தர்களோட இதுகளில் எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாகிருக்கு இந்த 4. அதுக்குள்ளே இன்னும் டீப்பாக போக முடியுமோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா அந்த வைதிக சமயங்கள் வந்து அதை நான் குறை சொல்ல மாட்டேன், அதுவும் தமிழுக்கு நிறைய பங்களிப்பு செஞ்சுருக்கு. ஆனால் அதே நேரத்தில் வந்து அதை தாண்டி சித்தர் ட்ரெடிஷனில் நிறைய விஷயங்கள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். சார் நடிகனா என்னோடய உடல் சார்ந்த புரிதல்லையும் சரி எல்லாத்துலேயுமே மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கிறதுன்னு அதுக்குள்ளே ஆழமாக போயிட்டுருக்கேன். அது இன்னும் என்னை வந்து வேற ஒரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. இந்த 4 அந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் ரொம்ப நான் ரொம்ப மன ரீதியாக ரொம்ப ஹாப்பியாகவும், இன்னும் முழுமையாக ஒரு இப்போ உங்களை மாதிரி நண்பர்கள் இந்த மாதிரி பயணங்கள்லாம் கொடுக்குற தெம்பில் வந்து இன்னும் தீவிரமான வேலைகளை செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த தளமாற்றம் வெவ்வேறு கலைகள் நாடகத்தை வந்து அந்த மீடியம் சினிமான்ற மீடியத்துக்குள்ளே கொண்டு போகிறதுல இருக்கிற சவால்கள் என்ன, அதில் நீங்கள் ஏற்கனவே எதிர்கொண்டிருக்கிற சவால்கள் நடிப்பிலையும் சரி இயக்குதலையும் சரி, அதை பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல முடியுமா? இப்போ ஒரு நாடகத்தை வந்து சினிமாவாக ஆக்குறது அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வந்து ப்ராசஸ்குள்ளே போகிறோம்னா நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் அது வந்து மிகப்பெரிய ஒரு லேர்னிங்கை உங்களுக்கு கொடுக்குது. இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு நாடகத்தை ஷூட் பண்ணி பார்த்தோம், ஃபுல்லாக ஷூட் பண்ணி பார்த்தா முற்றிலும் அது வேறுபட்ட அனுபவமாக இருந்துச்சு. இப்போ வந்து 12 ஆங்கிரி மேன்னு ஒரு பிளே, அதை வந்து நான் வந்து ஒரு நடிப்பு பள்ளிக்காக வந்து நான் அதை வந்து ஃபுல்லாக ஒரு திண்டுக்கல்ல வச்சு ஒரு 15 நடிகர்களோட நான் வந்து அதை பிளேயாக பண்ணேன் ஒரே ரூம்குள்ளே நடக்கிற மாதிரி. இப்போ நாசர் சார் வந்து அதே
15 பேர் ரூம்குள்ளே உட்காந்துருக்கிறத அவர் அதை அப்படியே ஷூட் பண்ணார், படமாக ஷூட் பண்ணார். ஷூட் பண்ணி டப்பிங்லாம் பேச வச்சு அவங்களே பேச வச்சு பார்த்தோம். அப்போ ரெண்டுக்குமே வந்து முற்றிலும் வேறுபட்ட அனுபவமாக இருந்தது. இப்போ நீங்கள் வந்து நான் எளிமையாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இப்போ 360 degrees நீங்கள் வந்து மாஸ்டர் ஷாட் வந்து நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து மக்கள் வந்து எதை பார்க்குறாங்க, எந்த கோணத்துலேருந்து பார்க்குறாங்க, யாரை பார்க்குறாங்க, இந்த கேள்விகளுக்கு அடிப்படையில் நீங்கள் மாஸ்டர் ஷாட் ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே இது பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெண்டு பக்கமும் வந்து சஜஷன் கட் பண்ணி அந்த சீனை நீங்கள் முடிப்பீங்க. இப்போ வந்து நாடகத்தை பொறுத்தளவில் என்னென்னா, நாடகத்தை நீங்கள் ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்து ஒரு ஸ்பேஸ்குள்ளே வந்து செட் பண்ணிடுவீங்க. அந்த ஸ்பேஸ்குள்ளே வந்து வர்றது போடுறது என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே பார்க்குறது எல்லாமே பார்வையாளர்களோட சுதந்திரத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க, அது தீர்மானிப்பீங்க. இந்த இடத்துல இது வரணும், இந்த சீன் இப்படி வரும், இப்படி போகும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. பார்வையாளர்களுக்கு எங்கே வேணாலும் பார்க்கக்கூடிய சுதந்திரம் இருக்குது அந்த ஃப்ரேம்குள்ளே, அதுவும் வரையறுக்கப்பட்ட சுதந்திரம் தான். ஆனால் அதுக்குள்ளே பார்க்கக்கூடியது இது சினிமா. ஆமாம், இன்னும் எது எதை பார்க்கணுன்றதே நீங்கள் தான் தீர்மானிப்பீங்க. பார்வையாளர்கள் எதை பார்க்கணுன்றதையே நீங்கள் தான் தீர்மானிப்பீங்க. இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து எனக்கு வந்து நான் நடிகனாக ஒர்க் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஷார்ட் ஒரு சீனுக்கான ஒரு சீக்வன்ஸை வந்து சங்கர் எப்படி ஷூட் பண்ணுவார், பாலா எப்படி ஷூட் பண்ணுவார், நம்ம இப்போ பாலுமேந்திரா சார் எப்படி ஷூட் பண்ணுவார் அப்படின்றது எனக்கு தெரியும். இவங்களுக்குள்ள ஒரு ரிதம் இருக்கும், எதை காமிக்கணும் எதை காமிக்கக்கூடாது, எது இப்போ எந்த கோணத்தில் பார்க்கணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது தான் அந்த சினிமா மொழியை உருவாக்குறது. இப்போ அந்த சினிமா மொழின்றது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இப்போ நான் ஒரு விஷயத்த நான் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கும் அப்படியே டோட்டலாக மாறுபடும். அப்போ நம்ம அது வந்து என்னென்னா, நம்மளோட முழுக்க முழுக்க வேறு ஒரு புரிதல் வேறு ஒரு தளத்தில் வந்து பயணிக்கக்கூடியது. இப்போ அதை அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து ஒரு இப்போ நான் ராஜகிரண் சார்கிட்ட வந்து நான் கேட்டேன் ஒரு தடவை, எப்படி சார் நீங்கள் வந்து நடிச்சுக்கிட்டே இருந்தீங்க, திடீர்னு எப்படி நீங்கள் டைரக்ட் பண்ணீங்க அப்படின்னு. அப்போ வந்து அவர் சொன்னார், என்ன தம்பி இதில் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இங்கே கேமரா வச்சு மாஸ்டர் ஷாட் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் என் சஜஷன் உங்களுக்கு, உங்கள் சஜஷன் எனக்கு அப்படின்னு சிம்பிளாக வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு சொன்னார். அவர் வந்து அப்புறம் ரீசன் என்னென்னா, ராமராஜன் வந்து ராமராஜன் வச்சு ரெண்டு படம் பண்ணியிருக்காரு, மூணாவது படம் பண்ணுறப்ப ராமராஜன் பிஸி ஆகிட்டார், ஒரு 18 படங்களுக்கு வந்து பிஸி ஆகிட்டார். அப்போ அவர் கால் ஷீட் இல்லை, இவர் நடிக்க வேண்டிய தேவையாயிருச்சு, அதனால் இவர் நடிக்க வந்தார். ஆனால் அவர் புரிஞ்சுக்கிட்டது பார்த்திங்கன்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டார். அது மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸ்லேயும் நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க. அப்போ நம்ம எப்படி நம்ம வந்து இப்போ வந்து இப்போ ஒரு சிலர் வந்து எடுத்தோடனே வந்து நீங்கள் எந்த அப்புறம் எந்த இப்போ த்ரில்லர் எடுக்கிறீங்கன்னா கேமராவோட ரிதம் எப்படி இருக்கும், எங்கேருந்து கேமரா வரும், கதவு திறக்கிற கீச் சத்தத்துலேருந்து வருதா, இல்லை இந்த ரூமுக்குள்ளே வந்து டைரெக்டாக வந்து மெயின் ஆப்ஜெக்ட் எதுவும் அதை நோக்கி வருதா கேமரா, இது எல்லாமே வந்து நம்மளோட அந்த காட்சியை நம்ம பிரங்கையில் வந்து நம்ம எப்படி புரிந்து நம்ம என்ன மாதிரி முன்வைக்கிறோம்ன்றத பொறுத்து தான். அதான் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா. இப்போ வந்து உங்களுக்கு கேமராமேனுக்கும் உங்களுக்கும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், உங்களோடய அவர் ட்ராவல் பண்ணியிருக்கணும். அதனால தான் பெரிய டைரக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கேமராமேன் எதுவுமே சஜஷனே சொல்ல மாட்டாங்க. இப்போ பாலுமேந்திரா சார் கேமராமேனு, அவர் கூடயே ஒரு 30 இருந்திருப்பார் மூர்த்தின்னு, அவர் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்லுவார்ன்றது அவருக்கு தெரியும். அதே மாதிரி பாலுமேந்திரா சார் படத்துக்கு இளையராஜா சாரோட மியூசிக் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக அந்த சாங்ஸ் எல்லாமே வேறு ஒன்றா இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஒரு இப்போ இவருக்கு ஒரு இளையராஜா எப்படி பார்ட்னரோ அதே மாதிரி கேமராமேன் ஒரு பார்ட்னராக இருப்பார், எடிட்டர் வந்து ஒரு பார்ட்னராக இருப்பார். அவங்க வந்து ரொம்ப பாதிச்சிருப்பாங்க அந்த கலைஞர்களை, கூட வேலை செய்கிறவங்கள அப்படின்றப்ப துல்லியமாக அவங்களோட மொழி. இப்போ பாலுமகேந்திரா சினிமான்னு நீங்கள் தனியாக பேச முடியும், இப்போ மகேந்திரன் சினிமான்னு தனியாக பேச முடியும். அது எல்லாமே அந்த 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 அவங்களுக்குள்ள அவங்க உள்ள எப்படி ஒரு அது பொங்கி எப்படி சுற்றியில் இருக்கிறவங்கள எப்படி பாதிக்குது அப்படின்றது தான். இப்போ எனக்கு நான் டைரக்ட் பண்ண போகிறப்ப எனக்கு பெரும் எனக்கு வந்து இதாக சவாலாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேள்விக்கு வரணும்னா சினிமாட்டோகிராஃபர் தான். அவர் எப்படி நம்ம விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறாரு, அவர் கரெக்டாக வந்து நம்ம நினைக்கிற விஷயத்த கரெக்டாக வந்து நம்ம சொல்கிற ஆங்கிள் ஷாட்டில் வந்து கரெக்டாக எடுக்கிறாரா, அதை அந்த லைட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அதான் வந்து ஃபஸ்ட்டு. எடிட்டிங்லாம் நம்ம பார்த்துக்கலாம், எடிட்டிங்லாம் பிரச்சனை. எனக்கு சவால் வந்து நம்மளுக்கும் சினிமாட்டோகிராஃபருக்குமான ரிலேஷன்ஷிப் தான். வேறொரு விதமாகவும் நாடகத்துக்கான நடிப்பு சினிமாவுக்கான இதுல வேறுபாடு இருக்கின்ற நீங்க நம்புறீங்களா?
எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ரெண்டு இல்லை கண்டிப்பாக வேறுபாடு இருக்கு. நாடகம் வந்து நாடகத்துக்குரிய நடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு 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 முழுமைத்தன்மைன்றது வந்து அது அதுக்குள்ளே இருக்கும். ஒரு அந்த ப்ராசஸ்லேருந்து அதை வெளிப்படுத்துறதுலேயும் சரி, நம்ம ஒரு புள்ளியிலேருந்து அடுத்த புள்ளி வரையும் இந்த இதிலேருந்து ஆரம்பித்து இங்கே பயணித்து முடிச்சுருவோன்றது நம்மளுக்கு தெரியும். அந்த முழுமையான ஒரு ஒரு பயணம்ன்றது சாத்தியப்படும். சினிமாவை பொறுத்தளவில் வந்து முழுமைன்றது உங்கள் மனசில் மட்டும்தான் இருக்கும், இயக்குனர் மனசில் இருக்கும். பாதிப்பும் அதை வெளிப்படுத்தக்கூடிய விதமும் இருக்கு இல்லையா, இது முற்றிலும் வேறுபட்டது. இந்த முழுமை நம்ம மனசுக்குள்ளேயே இருந்துகிட்டு, ஏன்னா இதுல வந்து என்னன்னா நீங்க திரும்ப 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 நிகழ்த்தி செஞ்சு செஞ்சு பார்த்து பார்த்து அந்த முழுமைன்றது வந்து உங்களுக்குள்ள வந்து சாலிடா வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல வந்து இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுமைன்றது வந்து உங்கள் மனசில் இருக்கும். உங்கள் மனசில் இருக்கிறப்ப நீங்கள் ஒரு ட்ரெயின்டு ஆக்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்க என்ன லென்ஸு, அவங்க என்ன ஆங்கிளில் பண்ணுறாங்க, என்ன பர்பஸில் இது பண்ணுறாங்க, கோ ஆக்ட்ரஸ்லாம் யார், இது எல்லாத்தையும் அந்த ஸ்பேஸ் எப்படிப்பட்டது, இது எல்லாத்தையும் உடனே நீங்கள் கிரகிச்சிருவீங்க. இப்போ நம்ம புதுசாக நம்ம பண்ணுறப்ப அந்த ஒரு தடுமாற்றம் இருக்கும், ஏன்னா அவங்க என்ன லென்ஸ் போட்டிருக்காங்க, என்ன ஆங்கிளில் ஷூட் பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன சீக்வன்ஸ் வருது, கோஆக்டர் எது சம்மந்தமாக பேசியிருக்காரு, எதோட தொடர்ச்சி இந்த கட்டு, இது எல்லாமே வந்து இயக்குனர் மட்டும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். சில நேரம் நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அப்போ நம்மளுக்கும் கிரகிக்கக்கூடிய அந்த சக்தியும் பயிற்சியும் இருக்கிற பட்சத்தில் அந்த முழுமைன்றது ரெண்டாவது என்னோட முழுமையும் அந்த இயக்குனரோட முழுமையும் பொருந்தி போகணும். பொருந்தி போகிறப்ப இப்போ அவர் எதை நோக்கி போகிறாருன்றத நம்ம ரீட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த பயணம் எளிதாக இருக்கும். இப்போ மாரி செல்வராஜுக்கும் எனக்கு அதான் நடந்தது பரியரும் பெருமாளில். மாரி வந்து அண்ணே ஒரு சின்ன ரோல்னே இப்போ அது பண்ணலாமா நீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு சொல்கிறாப்புல, இல்லை நான் பார்க்குறேன், ஏன்னா ராமோட அசிஸ்டண்ட் அவர், ராம் வந்து அது என்னப்பா ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் பண்ணால் நல்லாயிருக்கும், சின்ன ரோல் தான் ஆனால் நல்லாயிருக்கும், ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னாப்புல, சரி நான் பண்ண போகிறேன், எனக்கு பேப்பர் வந்து ரொம்ப கிளியராக வந்து ஸ்கிரிப்ட் வந்து பக்காவாக இருக்குது, அப்போ மாரி ஒரு எழுத்தாளர் அதனால் வந்து பக்காவாக ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரு அப்படின்றத எனக்கு புரியுது, இதை அப்படியே எடுப்பாரா, இதை அப்படியே எடுப்பாரா, கேமராமேன் எப்படி இது பண்ணுவார் அப்படின்னா அதை அப்படியே தான் எடுக்கிறாரு. ஆங்கிள்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பரிச்சயமாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது. அப்புறம் அதே மாதிரி இப்போ எடிட்டிங்கில் வந்து எப்படி அவுட்புட் எப்படி வந்திருக்கு, கொஞ்சம் முன்னப்புண்ண இருக்கே இது எப்படி வரும் அப்படின்றப்ப டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்துச்சு. அப்போ எனக்கும் எனக்கான முழுமையும் அவருக்கான முழுமையும் பொருந்தி போகிறப்ப அது வந்து தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சீரியஸான படம், இந்த சீக்வன்ஸ் மட்டும் எல்லாரும் கைதட்டி சிரிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இந்த இந்த பொருத்தம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து எனக்கு முதல் படத்தில் ஏற்பட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். முதல் படத்தில் வந்து கமல் சார் எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லலை, மொத்த சீக்வன்ஸ் சொல்லலை, ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு சந்திப்புலேருந்து அவருக்கு என் மேலே ஒரு பிரியம், எனக்கு வந்து அவர் மேலே ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இருந்தது, ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் என்ன பண்ணுவேன்னா அவர் ஸ்கிரிப்ட் சொல்லலை எனக்கு, இந்த சீக்வன்ஸ் இப்போ கேமரா மூவ்மெண்ட் மட்டும் சொல்லுவார், நீங்கள் இப்படி இருந்து இங்கே வர்றீங்க அங்கே போகிறீங்க அங்கே நின்று அதை பார்க்குறீங்க இந்த டைலாக் அப்படின்னு மட்டும் கேமரா மூவ்மெண்ட் மட்டும் சொல்லுவார், முத நாளே ஸ்கிரிப்ட் வந்துடும். இப்போ அந்த கேமரா மூமெண்ட்டுக்குள்ளே நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா, நான் என்னோட எனக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய அந்த முழுமையை வந்து நான் எப்படி வெளிப்படுத்தணும், அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே எப்படி வெளிப்படுத்தணும், அதுக்குள்ளே என்ன மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகணும் அப்படின்றது மட்டும்தான் வந்து நான் கணக்கில் எடுத்துக்கிட்டேன். அது ரொம்ப நல்லாவே வரும். சில இடங்களில் அது மிஸ் ஆகுறப்ப அவர் வருவார், அவர் வந்து இந்த இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஒரே ஒரு நாள் மட்டும் அப்படி நடந்துச்சு, என்னென்னா எனக்கு அந்த கோ டைரக்டர் வந்து சந்தான பாரதி, அவர் வந்து என்ன ஃபீல் பண்ணார்னா இன்ன இந்த சீக்வன்ஸ் இன்னையோட முடிஞ்சிருது ஷூட்டிங், இந்த 6 மணியோட முடிஞ்சிடும் பேக்கப் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கான டைலாக்கை கொடுக்கல அவர். ஆனால் டக்குன்னு இவர் ஒரு சீக்வன்ஸை மாற்றிட்டு எங்கள் போர்ஷன் நானும் அவரும் பேசுகிறது விரும்மாண்டி சாமி அப்படின்னு நான் கையெடுத்து கும்புற ஒரு போர்ஷனை எடுக்க வர்றாரு சார். கமல் சார் வர்றப்ப நான் ரெடி இல்லை, எனக்கு அப்போ தான் டைலாக் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. போய் உட்காந்து பேசணும், கேமராலாம் ரெடி, படிச்சிட்டிங்களாங்க, இல்லை சார் இப்போ தான் நான் டைலாக் வாங்கினேன் அப்படின்னு. அப்போ டக்குன்னு கோவப்பட்டு எந்திரிச்சிட்டாரு. கிருஷ்ணசாமிக்கே ஸ்கிரிப்ட் தெரியுது, ஏன் இவர் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு சந்தன பாரதிட்ட சத்தம் போட்டார். அது சந்தன பாரதியை எனக்கு சங்கடமாயிருச்சு, தர்ம சங்கடமாயிருச்சு. அப்புறம் அடுத்த நாள் அந்த சீன் ஷூட் பண்ணோம். இப்போ அப்போ இந்த இந்த கோஆர்டினேஷன் இருக்குல்ல, இந்த இப்போ எனக்குள்ளே இருக்கிற விஷயமும் அவங்களுக்குள்ளே இருக்கிறதும் ஒன்றா பொருந்தி போகிறதுன்றது வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு வேற ஒரு புரிதலை வந்து சினிமா நடிப்பு தொடர்பாக வந்து முன்வைக்கும். அந்த புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நாடகத்தை பொறுத்தளவில், நாடகத்தில் என்னென்னா
இந்த முழுமைன்றது வந்து ரெண்டு பேருக்குமே ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஒத்திகையிலேயே வந்து ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சு இவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்றது எனக்கு தெரியும். இன்னராக நடக்கக்கூடிய டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் ஒரு 20% 30% நடிகனுக்கும் இயக்குனருக்கும் மாறுபடும். மற்றபடி இவர் முழுமை என்னன்றது எனக்கு தெரியும், அவரும் என்கிட்ட அதை பண்ணி காமிச்சிருவார். சினிமாவில் அப்படி நம்ம கான்க்ரீட்டாக சொல்ல முடியாது. இது ரெண்டும் வந்து அவுட்புட், அதாவது எக்ஸ்ப்ரெஷன் சம்மந்தமாக க்ரியேட்டிவ் அந்த ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவேன். பயிற்சியிலையுமே பயிற்சியை பொறுத்தளவில் சினிமா நடிப்புக்கும் இந்த இதுக்கும் ரொம்ப பெரிய மாறுபாடுகள் கிடையாது. ஒரு 80% 70% ரெண்டும் ஒன்று தான், 30% வேறுபடும். கேமராவை பொறுத்து, கேமரா டெக்னிக்ஸு, நடிகன் புரிஞ்சுக்கிறது, ஸ்பேஸை சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் மாறுபடும். திருநங்கையில் வந்து சினிமாவில் வந்து ஒரு கொச்சத்தனமாக காட்டுற விதங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது ஒரு தவறான புக்கு தான். நாங்கள் ஒரு திருநங்கையோடு சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணோம், அப்புறம் அது நடக்கலை. எனக்கு தோழிகள்லாம் இருக்காங்க. ஆனால் வந்து இந்த சினிமாவை பொறுத்தளவில் வந்து பார்க்கக்கூடிய சினிமா வந்து எப்பயுமே வந்து ஒரு சில இந்த மாற்று படங்கள் தவிர மற்ற எல்லாமே பொது புத்தியில் இருக்கக்கூடியதை பிரதிபலிக்கக்கூடியதாக தான் இருக்குது. பொது மக்கள் பொது சமூகத்தில் எப்படி பார்க்கப்படுதோ அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்குது. அதை பற்றி நிறைய விவாதங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய முன்னாடியை விட இப்போ வந்து ரொம்ப ஒரு அவேர்னஸ் நல்ல விதமாக வந்திருக்கு. அது அப்படி காமிக்கிறது, அதுக்கு எதிரான போக்குகள், அதுக்கு வழக்கு தொடர்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம அந்த இப்போ ஒரு பாலின சமத்துவ நிலை அப்படின்றது வந்து அங்கே இன்னும் இவங்க எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த நிலைகள் இன்னும் அங்கே வரலைன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே செஞ்சதா? இல்ல, முகாம்ல பண்ணது கல்வி பத்தி பண்ணது, அப்புறம் வந்து சுற்றுச்சூழல் பத்தி பண்ணது, அப்புறம் வந்து குடிநோய் பத்தி மெயினா. ஏன்னா குடிநோய் பத்தி எல்லா முகாம்லையும் பண்ணிருக்கோம். நிறைய குடி நோயாளிகளுக்கான மருத்துவ முகாமில் வந்து நிறைய கேம்புக்காகவே தனியாக நடத்தியிருக்கோம். ஃபாதர் ஜெயபதினு ஒருத்தவங்க வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இப்போ தமிழ்நாட்டிலையும் நிறைய குடி நோயாளிகள் வந்து அங்கே அந்த முகாமுக்கு வருவாங்க. 20 நாள் 20 பேர்த்துக்கு நடக்கக்கூடிய முகாம். அதுலேருந்து நிறைய பேர் குடி வந்து ஒரு நோயின்றதை வந்து ஃபஸ்ட்டு சொன்னது தமிழ்நாட்டில் சொன்னதே அவர் தான். ஏன்னா அவரே ஒரு குடி நோயாளியாக இருந்தவர். அவர் ஆரம்பித்தார் ஃபாதர் ஜெயபதின்னு சொல்லி. அவர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் ஆந்த்ரோபாலஜி படிச்சுட்டு இப்போ இருக்கிற கல்ச்சர் அண்ட் கம்யூனிகேஷன் நாட்டார் வழக்காட்டுகள் துறையெல்லாம் அவர் தான் ஆரம்பித்தது. ஆனால் அவரே ஒரு கட்டத்தில் வந்து அடிக்ஷனில் மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் அவர் வந்து தெளிவாகி குடிநோய்க்கான ஒரு ஜெஸ்விட் ஃபாதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு போதை நோய் பணிக்குழுன்னு நாகர்கோயிலில் மையமாக வச்சு கார்மல் ஸ்கூலில் வந்து அதை ஆரம்பித்தாங்க. அவங்களுக்காக நாங்கள் நாடகம் பண்ணி அதில் வந்து இப்போ நிறைய முகாமிலேருந்து நிறைய பேர் அந்த இதுக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த மருத்துவ முகாமிலாம் பங்கெடுத்தாங்க. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு எல்லா பக்கத்துலேயும் டிப்ரெஷன்ஸ் இருக்கிறதுனால வந்து இந்த அடிக்ஷன்றது வந்து குடி பற்றி அடிக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக போச்சு. அதனால தான் அந்த இது பண்ணோம். குடிநோய், கல்வி, சுற்றுச்சூழல், அப்புறம் வந்து இப்போ எங்களோட மற்ற ஒரு கலை சார்ந்த நாடகங்களையும் வெவ்வேறு விஷயங்கள் தொடர்பான நாடகங்களையும் பண்ணியிருக்கோம். உங்களோட பார்வையில் தமிழ்நாடு சினிமா தமிழ்நாடு சினிமாண்ட போருக்கு கமர்ஷியல் சினிமா வித்தியாசமான சினிமாக்கள் வந்தாலும் மக்கள்கிட்ட மேல வந்து இருக்கிறது கமர்ஷியல் சினிமா தான். ஒரு ஆளுக்கு கமர்ஷியல். ஆனால் நீங்கள் எதுவும் கமர்ஷியல் சினிமாவுக்கு பிடிக்கும் போது நீங்கள் உங்களோட திசை வேறு. ஆனால் நீங்கள் கமர்ஷியல் சினிமாக்குள்ளேயும் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களோட பார்வை, ரெண்டுக்குமான பார்வை என்னென்னு உங்களால் அந்த கமர்ஷியல் சினிமாக்குள்ள முகம் கொடுக்க முடியுது? இல்லை, இப்போ ரெண்டுக்குமான விஷயங்கள் வந்து ரொம்ப மாறுபட்டுருச்சு. இப்போ முன்னாடி மாதிரி, இப்போ முன்னாடி வந்து நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கும். அங்கே வந்து ஒரு கலை சினிமாக்கள் மட்டும் போடுவாங்க மதுரையில். அதுக்குன்னு யதார்த்தான ஒரு திரைப்பட கழகம் இருக்கும். காஞ்சனைன்னு ஒன்று நம்ம இவர் சீனிவாசன்லாம் வந்து திருநெல்வேலியில் நடத்திட்டு இருந்தார். அது மாதிரி வெவ்வேறு திரைப்பட கழகங்கள் ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க. அப்போலாம் நாங்கள் போய் எல்லாம் இந்த ஃபெலினி இந்த எல்லாரோட படங்கள் பார்ப்போம். இப்போ அந்த மாதிரி போக்குகள் இல்லை. இப்போ வந்து இப்போ ஆர்டிஸ்டிக் சினிமாவும் இந்த கமர்ஷியலும் ஒரே தளத்தில் ஒரே புள்ளியில் வருது. இப்போ வந்து ஒரு சங்கர் சாரோட படத்தை பார்க்குற ஒரு ஆள் வந்து பரியேறும் பெருமாளையும் பார்க்குறான். இப்போ சங்கர் சார் படத்தை விட வந்து பரியேறும் பெருமாள் வந்து கொண்டாடப்படுது. இப்போ அவர் எடுக்கிற ஒரு படம் ஒரு ஹிட் ஆச்சுன்னா எப்படி கொண்டாடப்படுமோ அதே தளத்தில் இந்த படமும் கொண்டாடப்படுது. அப்போ அதே மாதிரி தான் மெட்ராஸ்லேருந்து நிறைய படங்கள் வந்து இப்போ வந்த மாற்று படங்கள் வந்து நம்ம சொல்லலாம். இப்போ வந்து நம்ம
இந்த இந்த படம்னா ஜிகர்தண்டா, இந்த மாதிரி படங்கள். ஒரு ஜிகர்தண்டா படத்தை பார்த்தீங்கன்னா அது நேஷனல் அவார்டு வாங்குது. அதே படம் வந்து இங்கே வந்து நல்ல வசூலையும் சம்பாதிக்குது. அப்போ இந்த ரெண்டுக்குமான தளம் வந்து ஒரு ஒரு பொது இதில் வந்திருக்கு, ஒரு பொது புள்ளியில் வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் வந்து இந்த கமர்ஷியல் படங்களுக்கான ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, இப்போ அந்த ஃபார்முலாஸ் வந்து அது அப்படியே தான் இருக்குது. அப்புறம் என்னென்னா ஒரு வேதனையான விஷயம் என்னென்னா, இந்த புது படங்களில் இப்போ ஒரு மாற்று படத்தை பண்ண ஒரு இயக்குனர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மாற்று சினிமா ஒன்று பண்ணிட்டு அடுத்த படம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹீரோ வச்சு பண்ணணும்னு நினைக்கிறப்ப அந்த ஃபார்முலாவுக்கும் இதுக்கு நடுவில் ஒரு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதில் வந்து அதில் சிலர் வந்து சக்ஸஸ் ஆகுறாங்க, சிலர் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம இவருக்கு ரஞ்சித்து தோழர் ரஞ்சித்துக்கெலாம் நடந்ததை தான், இப்போ ரஜினி சாரை வச்சு ரெண்டு படம் பண்ணுறதுன்றது வந்து அவருக்கு வந்து அவர் உண்மையிலே ரஜினி சாரை வச்சு பண்ணாமல் வேற படங்கள் பண்ணியிருந்தாருன்னா வேற மாதிரி பண்ணியிருப்பாரோன்னு எனக்கு ஒரு இது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெட்ராஸ்க்கு அப்புறம் அடுத்தடுத்து இப்போ ஒரு படம் பண்ணிட்டு அடுத்த படம் வேற ஒருத்தருக்கு பண்ணியிருந்தால் அந்த படம் உண்மையிலே வேற ஒன்றா இருக்கும், ஏன்னா அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வேல்யூ பணம் நிறையா கோடிக்கணக்கில் இன்வால்வ் ஆகுறப்ப வந்து அந்த நெருக்கடிகள் கூடுது. மற்றபடி மக்கள் வந்து நான் நினைக்கிறேன் என்னன்னா, மக்கள் வந்து இப்போ எந்த படம் வந்து ஓடக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா மிக நல்ல படங்களாக தான் இப்போ வந்து வெற்றி படமாக இருக்குது. அதாவது பாக்ஸ் ஆஃபீஸை மாற்றி போடுற படங்கள் எல்லாமே வந்து மிக சிறந்த படங்களாக இருக்குது. இப்போ சமீபத்தில் நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷத்தில் நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெற்றி படங்கள்னு கொண்டாடப்பட்ட படங்கள், இப்போ சேது மாதிரி ஃபஸ்ட்டு சாதாரணமாக ஒரு 50 தேட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 150 தேட்டருக்கு மாற்றின படங்கள் எல்லாமே மிகச்சிறந்த படங்களாக தான் இருக்குது. அதனால் நம்ம இப்போ கமர்ஷியல் படம்னு தனியாக பேசுறது அப்படின்றது நம்ம பார்க்க முடியாது இப்போ எல்லாருக்குள்ளும். ஏன்னா காரணம் என்னென்னா, இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஒன்று, இப்போ நம்ம தமிழ் அப்புறம் இந்த விஸ்காம் படிப்புன்றது ஒன்று வந்தது, விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்பு. அப்போ இளம் தலைமுறை இயக்குநர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி வந்து இப்போ பாரதி ராஜா படம், பாலு மகேந்திரா படம் இப்படி பார்த்தவங்க எல்லாருமே இப்போ உலக சினிமாவை வந்து போகிற போக்கில் பார்க்கக்கூடிய ஒரு வசதிகள் வந்துருச்சு. இப்போ என்ன ஒரு இன்னும் முக்கியமான விஷயம் என்ன நடக்குதுன்னா, இப்போ எப்படி டாக்குமெண்ட்ரி படங்கள் இந்த மாதிரி படங்கள் எப்படி ஃபெஸ்டிவலுக்கு போகுதோ, அது மாதிரி இப்போ வெற்றிமாறன்லேருந்து ராம்லேருந்து எல்லா இயக்குநர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, படத்தை எடுத்து உடனே அங்கே ரிலீஸ் பண்ணுறதில்ல, ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி ஒரு 3 ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபெஸ்டிவலோட பேரை போட்டு அப்புறம் தான் அங்கே தமிழ்நாட்டிலே ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்படியான ஒரு போக்கு வந்து வந்திருக்கேங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அசுரன் நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க, நான் என்ன பார்க்கல. இப்போ வெற்றிமாறனாக இருக்கட்டும், ராமா இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீமில் படம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே, பாப்புலர் ஹீரோஸ் வச்சு பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து ஒரு ஒரு இளைய தலைமுறை இயக்குநர்கள் எல்லாருமே வந்து உலக படங்களோட இலக்கியத்தோட ரொம்ப நெருக்கமான பரிச்சயம் உள்ள ஆட்களாக இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ பாலுமேந்திரா, இப்போ சீனு ராமசாமி, மாரி செல்வராஜ், ராம், வெற்றிமாறன், அப்புறம் ரஞ்சித் ஸ்ட்ரீம்லேருந்து வந்த ஆட்கள், அப்புறம் இந்த மதுரை பகுதியிலிருந்து போன ஆட்கள், இவங்க எல்லாருமே ஒரு ஒரு 20-30 பேர் எல்லா லிட்ரேச்சர் ரஞ்சித்லாம் வந்து கூகைன்ற பேரில் ஒரு பெரிய லைப்ரேரியும் ப்ளஸ் வந்து சினிமா தொடர்பான உரையாடல்களையும் நடத்தக்கூடிய ஒரு இடத்த வந்து இது பண்ணார். நான் போய் நடிப்பை பற்றி அங்கே பேசினேன், பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து உதவி இயக்குநர்களுக்காகவே அந்த ஒரு இடத்த உருவாக்கி நிறைய வாசிப்புன்றது ரொம்ப அத்தியாவசியமானதுன்ற ஒரு ஒரு புரிதலும் சிந்தனையும் வந்து இப்போ சமீபத்தில் அங்கே வந்திருக்கு, ரொம்ப தீவிரமாக வந்து வந்திருக்கு. அதனால தான் நல்ல நல்ல படங்கள் வந்து ரஞ்சித் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. நிறைய மற்ற டீம் இப்போ ரஞ்சித் டீம் மாதிரியே வேறு வேறு குழுக்கள் வந்துருக்கு. இப்போ அவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு புரிதலோடு இருக்காங்க. எல்லாத்துக்குமே இலக்கியம் தெரியும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு சமூக பண்பாட்டு தளத்தில் என்ன நடக்குதுன்றது தெரியும். அப்போ அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம பாலாஜி சக்திவேலு, இந்த லிங்கசாமி சார் டீமில் இருக்கக்கூடிய ஒரு 10-15 இயக்குநர்கள், இவங்க எல்லாருமே வந்து அந்த புரிதலோடு வந்து செயல்படுறதா தான் நான் நம்புகிறேன். இந்த பெரிய மார்க்கெட்டை நோக்கி போகக்கூடிய அந்த இப்போ எல்லாம் 500 கோடி 100 கோடி இந்த மாதிரி படங்கள் வந்து ஏதாவது ரஜினி சாரை வச்சு, அஜித் சாரை வச்சு, இந்த மாதிரி ஒரு விஜயை வச்சு, இந்த மாதிரி தான் ஒன்று ஒரு 4 வருஷத்துக்கு வந்து ஒரு 5 படங்கள் 6 படங்கள் அப்படி வருது. அந்த ரெகுலரான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஹீரோ வச்சு தான் படம் பண்ணுவேன்னு சொன்ன ப்ரொடியூசர், இப்போ அவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் இல்லை. ஆள் வேறு மாதிரி மாற்று தொடர்பான இதுகள் வந்து படங்கள் வருது. இன்னும் கொஞ்சம் நாளில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இங்கே எப்படி ஃபெஸ்டிவல்ஸு பாட்டு இதெல்லாம் இல்லாமல், பாட்டு ஃபைட்டை நம்ம நிறுத்த முடியாது, இருந்தாலும் இந்த ஃபெஸ்டிவல் கல்ச்சர் எப்படி வருதோ அது மாதிரியான படங்கள் அங்கே மெயின் ஸ்ட்ரீம்லேயே ரொம்ப தீவிரமாக வரக்கூடிய போக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
இதோட சேர்த்து கேள்வி என்னுடைய கேட்குறேன், இவ்வளவு வாசிப்பு அனுபவம் உள்ள ஒரு டைரக்டர் வந்தாலும் அவங்க சொல்றாங்க சொன்ன கதையை மட்டும் வந்து அதுக்கான கேரளா சினிமாலையில வேறு வேறு சினிமாக்கள்ல கதை கொண்டு இல்லை திரைக்கதை கொண்டு தனித்தனி ஆக்களை வச்சு செய்யறாங்க. தமிழ்நாட்டு சினிமா மட்டும் எல்லாத்தையும் தாங்க என்ன பைக்கராஜ் திரைக்கு வச்சாரு, டி ஆர் திரைக்கு வச்சாரு, கதை திரைக்கதை வசனம் எல்லாம் ஒரு ஆளையே செய்யணும்ன்ற போக்கு இந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு சினிமாவுக்கு வரலாம்னு ஒரு இயக்கம்ன்றது வந்து அவங்களுக்கு வந்து தேவையா இருக்கு. ஏன்னா இப்ப கதை ஒருத்தர் திரைக்கதை ஒருத்தர் இதன் போடுறப்ப ரைட்ஸ் ப்ராப்ளங்கள் வருது, அதனால அவங்க அந்த மாதிரி பாக்குறாங்க. ஆனா தனித்தனியா வந்தாதான் எனக்கு என்ன ரொம்ப ஒரு நல்ல வேல்யூபுல்லா இருக்கும். இப்ப ஒரு சில இயக்குநர்கள் வந்து பாட்டு எழுதுறது, திரைக்கதை இந்த திரைக்கதை பெரும்பாலும் இயக்குனரே பண்ணிடுவாரு, கதையை வந்து வேற ஒருத்தர் பண்ணி கொடுக்கறது, வசனம் இன்னொருத்தர் எழுதுறதுன்றது போக்குகள் வருது. அந்த மாதிரி நிறையா வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஹிந்தியில் அது மாதிரி மாற்றங்கள் நிறைய வந்துருச்சு. ஹிந்தியில் வந்து நம்மளோட ரொம்ப நல்லாவே இருக்காங்க அவங்க. நம்மளை ஆந்திரா கூட இப்போ ரொம்ப மாறுது. நம்ம சூழ்நிலைகளும் அந்த மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த கலைத்துவத்துக்கூடாக நாடகத்துக்கூடாவோ சினிமா கூடாவோ இப்போ இயற்கை வைத்தியம் தொடர்பாகனே இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் நிறையவே இருக்குது. அது நிறைய மக்களுக்கு போய் சேராமலும் இருக்கிற ஒரு தன்மையை நான் படிக்கிற போது தேடலுக்கூட அறிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்குது. சினிமாக்களிலையோ இல்லை நாடகங்களையோ இந்த விடயங்களை கொண்டு போய் சேர்க்க அப்போ இன்னும் கூடுதல மக்களுக்கு அது போச்சேருமே இல்லை. அப்போ நான் இந்த சினிமாக்களில் இது தொடர்பான விடயங்களை நான் தேர்ந்து காண கிடைக்காம இருக்குது. அது எப்படி கொண்டு போகிறது அல்ல இந்த ஆரோக்கியம்ன்றது இப்போ வேறுபட்டு போச்சு. எல்லாமே பாஸ்போர்ட் வேறு உணவுகளே, உணவு தான் முக்கியம். அந்த இயக்க வைக்கத்தில் அக்குவன் சொல்லி நாங்கள் கூட உணவே மறந்துட்டது அல்ல, உடலே மறுத்துவருன்றது. உடல் உள்ளுக்குள்ள உள்ள உறுப்புகளே மருத்துவத்தை செய்யுது. நாங்கள் இது மருந்து மாத்திரைகள் செய்ய தேவையில்லை. சில புள்ளிகளை நாங்கள் தூண்டி விட்டால் போதும்ன்றது தான் அது. அது நான் இப்போ நூற்றுக்கு நூறு நான் வீட்டிலேயோ இல்லை வேறு யாருக்கும் செய்து பார்க்க அதை உணரக்கூடியா இருக்கு. இந்த தன்மைகளை இந்த கலைத்துவத்துக்கூடாக எப்படி கொண்டு போகலாம்ன்றது என்னுடைய கேள்வி. அல்லது அப்படியான முயற்சிகள் இருக்காது ஏதாவது ஒரு சினிமாக்குள்ள இல்லை பெரிய சினிமாக்காரர்கள் இல்லை சில பெரிய டைரக்டர்மார் இந்த விடயங்களை உள்வாங்கி அதில் கொண்டு வர கூட மக்களுக்கு அது போய் சேரும்ன்றது இல்லை. அவேர்னஸ் இருக்குது. நாங்களே ஒரு சரித்திரம்னு ஒரு படம் பண்ணோம், அந்த படம் வெளியில் வரல. அதெல்லாம் முழுக்க வந்து இந்த சித்தர் இயற்கை வைத்தியம் சித்தர் இதுகளை பற்றி பேசக்கூடிய படம் தான். அந்த அவேர்னஸ் வந்து நிறைய இருக்குது. எப்போ எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைனா அந்த ஆல்டர்னேட் சினிமா பற்றி நம்ம பேசலாம். மாற்றுன்னு சினிமாவில் பேசுகிறப்பையே மாற்று மருத்துவம், மாற்று உணவியல், இந்த மாதிரி மாற்று சார்ந்த விஷயங்களோட சிந்தனை வந்து எல்லாருக்குமே இருக்கும். அது நீங்கள் சொல்கிற மாதிரி நாடகத்தில் படத்தில் வந்து வெளிப்படாமல் இருக்கும். ஆனால் அந்த அவேர்னஸ் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா எனக்கு இந்த வைதிக சமயங்கள் இருக்கு இல்லையா, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே நான் ஃபோக்லோர் படித்தப்போ இருந்தேன். எனக்கு இந்த லிட்டில் ட்ரெடிஷனோட குலதெய்வங்கள் அப்புறம் சிறு தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய இந்த தெய்வங்களில் வந்து 10ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் வந்து இதெல்லாமே பெருந்தெய்வங்கள் ஆக்கப்படுது. இப்போ வந்து மீனாட்சி வந்து அங்கேயிருக்கன்யா மாற்றப்படுது. இது வந்து ஒரு அரசியல் சூழலில் நடத்தப்படுது. இப்போ அப்போ இருந்தே எனக்கு வந்து என்னென்னா, இப்போ நான் வந்து இந்தியாவில் பல பகுதியில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ மணிப்பூர்னால் போனீங்கன்னா அங்கெல்லாம் வைஷ்ணவ கல்ட்டு தான், வைணவம் தான் பெருசாக இருக்கும். அவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இப்போ ஒரு கண்ணனை கும்பிட்றப்ப அல்லது பெருமாளை கும்பிட்றப்ப ஒரு ஓரமாக வந்து அவங்களோட குலதெய்வத்தை வச்சுருப்பாங்க, வச்சு கும்பிடுவாங்க. இப்போ இந்தியா முழுக்கவே வந்து நம்ம ஒரு உருவ வழிபாடு இல்லாமல் இயற்கை சார்ந்த ஒரு வழிபாடு தான் வந்து இருந்திருக்கு. எல்லா கடவுளும் ஒன்று தான், எல்லாமே ஒரு ஒளி தான் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையில் தான் வந்து நம்ம சித்தர் மரபு இருந்திருக்கு. சித்தர் மரபு அந்த அடிப்படையில் தான் என்னென்னா சித்தர் இலக்கியம், ஒரு பற்றற்ற நிலை, ஒரு தனிப்பட்ட ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லாத, கோபம் இல்லாத, ஒரு பேராசை இல்லாத ஒரு நிலை. அப்புறம் அதிலிருந்து ஒரு மருத்துவம், அதிலிருந்து ஒரு உணவு, ஒரு வாழ்வியல் முறை, நம்மளோட எல்லாத்தையும் இயற்கை சார்ந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஞானமாக அதை பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பற்றிய ஒரு ஈடுபாடு இல்லாத அதுக்குள்ளே வந்து நம்ம போக நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு நடிகனுக்கு நான் என்ன நினப்பண்ணா, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு ஹை மனோலா, நான் ஒரு நடிகனுக்கு இது என்னோட ஃப்ரெண்ட் அவங்க மனோலா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்துகிறேன். அப்போ ஒரு நடிகனாக நான் எப்படி இதை பார்க்குறேன்னா,
இப்போ நம்ம வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி அண்டம் பிண்டம்னு சொன்ன மாதிரி வந்து இப்போ நம்மளுக்குள்ள இப்போ வெளியில் இருக்கிற ஃபைவ் எலிமெண்ட்ஸுன்றது வந்து பிரபஞ்சத்தில் இருக்கிறதுன்றது வந்து இப்போ நமக்குள்ளேயும் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம ரிலேட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நான் ஒரு நடிகனாக நான் வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுன்னா அது நான் எந்த மெடிடேஷன் பண்ணுவேன்? நான் வந்து என்னோடய மரபில் இருக்கக்கூடிய என்னோடய முன்னோர்கள் பண்ண ஒரு விஷயத்திலிருந்து நான் வந்து அதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் அதை வந்து தேடி போகிறேன். அவங்க வந்து இந்த சக்கராஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, வாசி யோகம்னு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன மாதிரி உணவுகள் வச்சுருக்காங்க, அவங்க எப்படி சூரிய இந்த பிரபஞ்சத்தை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு உங்க ஒன்று சொல்லணும்னா அவங்களுக்கு எப்படி அதை நான் இது ரிலேட் பண்ணுறேன்னா, ஒரு ரிலீஜியஸாக இல்லை ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம். இப்போ நான் பாலுமகேந்திரா சார் வந்து அவர் இறக்குறதுக்கு ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி 2015 நான் இங்கே இந்த பயணம் இங்கே சுவிஸ் வந்ததுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவரோட நான் அது ஒரு கணாக்காலம்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். சண்முகராஜா நீங்கள் வந்து நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன், எங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்த இருந்தவர் வந்து திடீர்னு ஜப்பான் கிளம்பி போயிட்டார், நீங்கள் வந்து எங்கள் பசங்களுக்கு வந்து நடிப்பு சொல்லித்தரணும் அப்படின்னு. நான் வந்து சரின்னு சொல்லிவிட்டு நான் அவரை போய் பார்க்க போகிறேன். பார்க்க போனால் அவர் கால் கொஞ்சம் ஸ்ட்ரோக் வந்து கால் தாங்கி தாங்கி நடந்துகிட்டு இருந்தார். அப்போ நான் வந்து என்ன சொன்னேன்னா, சார் எனக்கு ஒரு ஹால் வேணும், மாடியில் வந்து ஒரு மொட்டை மாடி வேணும் வாய்ஸ் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவரை என்னை கூப்பிட்டுக்கிட்டு வந்து போய் அந்த ஹாலை சுற்றி காமிச்சார். மாடி மொட்டை மாடியை காமிச்சிட்டு கீழே இறங்கி வர்றப்ப ஒரு இந்த நம்ம அந்த வாகை மரம் ஒன்று வந்து அவர் ஆஃபீஸ்க்கு அந்த வீடு பார்த்திங்கன்னா அவர் சினிமா பட்டறைன்னு வச்சுருந்தார். அது வந்து வீடு படம் எடுத்த அந்த வீடு படம் எடுத்தப்போ கட்டின வீடு, அதில் தான் சினிமா பட்டறைன்னு வச்சுருந்தாரு. அந்த பக்கத்து நிலத்துலேருந்து ஒரு வாகை மரம் வந்து கிளையோட பூவோடு வந்துருந்தது. அப்போ என்கிட்ட என்ன சொன்னார்னா, சண்முகராஜா இந்த மரம் பக்கத்துலேயே தான் இருக்குது, நான் இதை பார்த்ததே இல்லை, என்னைய தேடி அது வந்து என்ன பண்ணிருச்சுன்னா ஜன்னல் வழியாக பூவோடு வந்து என்னை தேடி வந்துச்சு. அது பூ பூத்து அந்த கிளையோடு நான் பார்த்தோன்னே வந்து நான் என்ன பண்ணேன், இத்தனை நாள் நம்ம இதாக பண்ணாமல் விட்டுட்டோம்னு பக்கத்தில் ஒரு தாண்டி மீன் மார்க்கெட்லாம் தாண்டி போய் அந்த இடத்துல நின்று நான் ஒரு 2 மணி நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிரபஞ்சத்தில் எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவர் சொன்னார். நான் சரின்னு எல்லாம் பேசிட்டு இதெல்லாம் கடந்துட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே வந்துட்டு வந்தப்போ வந்து 2வது நாள் அவரை தவறிட்டார். என்கிட்ட வந்து அங்கேருந்து கிளம்புறப்ப நான் சுவிட்சர்லாந்து போகிறேன்னு சொல்கிறப்ப வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு ஒரு நல்ல படம் சப்டைட்டிலோடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னாரு. திரும்ப போகிறேன், அதே மாதிரி அவர் கூட பல வருடங்கள் இருந்த நாய் வந்து அந்த அம்மா அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க என்கிட்ட அவருக்கு துக்கம் கேட்க போனப்போ அது வந்து எங்கேயோ ஓடி போயிடுச்சு. அவர் இறந்த ஒரு வாரத்தில் ஒரு 2-3 நாளில் எங்கேயோ ஓடி போயிடுச்சு. அதனால் நம்ம எப்படி இந்த பிரபஞ்சத்தை வந்து ஒரு உயிர் எல்லாத்துக்கும் உயிர் இருக்குதுன்னு நினைக்கிறது, அதோட ரிலேட் பண்ண பார்க்குறது, அப்புறம் அந்த புரிதலில் வந்து இப்போ எனக்கு வந்து என்னோட மரபு சார்ந்த இப்போ நான் ஒரு தியானம்ன்றது வந்து ஒரு நம்ம முன்னோர்கள் தான் போய் ஜப்பானில் சைனாவிலலாம் வந்து அதை சொன்னால் கூட எனக்கு அது தெரியலை, நான் வந்து அங்கே போய் கற்றுக்கிற முடியாது. அப்போ எனக்கு என்னோட மரபில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு எப்படி வேறு விதமாக வந்து ஒரு எழுதி வச்சுருக்காங்க இப்போ அப்படின்னு நான் அந்த சித்தர் இலக்கியங்களை பார்க்குறப்ப அந்த இதுகளை பார்க்குறப்ப எனக்கு வேறு மாதிரியான ஒரு புரிதல் வருது. அது அனுபவமாகவும் என்னால் உணர முடியுது. அதனால் நான் வந்து அப்படி போகிறேன். அது வந்து ஒரு ஆய்வும் தான். ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிற, அதாவது அந்த மைய தகர்ப்புன்றது வந்து எல்லா கட்டத்துலேயும் நடந்துக்கிட்டே இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதுக்கான ஒரு இது, இப்போ நீங்கள் வந்து நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவோட மையம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், எங்களை மாதிரி ஆட்கள் அங்கேயே இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய ரஜினி வந்து முழுக்க வந்து ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர் படங்களில் தான் அடுத்தடுத்து நடிச்சிக்கிட்டு இருக்கார். ரஞ்சித்துக்கு அப்புறம் இப்போ ஜிகர்தண்டா டைரக்டர் பண்ணார், அதுக்கடுத்து இப்போ இன்னொரு டைரக்டர், அவரும் வந்து ஒரு மாற்றுப்படத்தில் மாற்றுப்படம் மூலமாக உள்ள வந்த டைரக்டர் தான். இது எல்லாருமே இப்போ சூர்யாவிலேருந்து அஜித்துலேருந்து எல்லாருக்குமே வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி டைரக்டர்ஸை நோக்கி போக வேண்டியது. இப்போ வந்து அஜித் படம் இப்போ பண்ணியிருக்கிறவர் வந்து அஜித் படத்தை அஜித்தை வச்சு பண்ணியிருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா, அவரும் இப்போ ரீசெண்டாக வந்த அஜித் படம் வந்து அவரும் ஒரு மாற்றுப்படத்து மூலமாக உள்ள வந்த டைரக்டர் தான். இப்போ இந்த மையம்னு சொல்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக, ஏன்னா அதில் வந்து இப்போ அது வந்து வியாபாரமாக தொழிலாக இருக்கிறதுனால
அது அவ்வளோ ஈஸியாக வந்து முற்றிலும் இல்லாமல் போகாது. அதே நேரத்தில் ஹிந்தியிலேருந்து எல்லா பகுதியிலையும் வந்து, நான் இப்போ இந்த ஜூரிஷ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தேன், அப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ரொடியூசரை நான் பார்த்தேன். அவங்க சொன்னது என்னென்னா, முக்கியமான கருத்து என்னென்னா, இப்போ ஹாலிவுட் வந்து ரொம்ப ஒரு அமெரிக்கன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப கோலோச்சிக்கிட்டு இருந்த ஒரு இதில் வந்து இப்போ இங்கே செலக்ட் பண்ணுற படங்கள், இந்த செலக்ட் பண்ணுற விஷயங்களில் வந்து குறிப்பாக டாக்குமெண்ட்ரி சம்மந்தமாக பண்ணுறதுலாம் வந்து அந்தந்த நாடு சம்மந்தப்பட்ட படங்கள் நிறையா வருது, வெவ்வேறு இஷ்யூஸ் சார்ந்து நிறையா வருது, அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி வந்து இந்த மையம்ன்றது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அதை வந்து வேறு மாதிரி வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சவால்டன் இதிலிருந்து அந்த சென்டரை நோக்கியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்வினை அல்லது ஒரு வேறு மாதிரியான ஒரு மாற்று உறவுன்றது வந்து இப்போ முன்னாடி 25 வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்ப, இப்போ நான் வந்து இளைஞனாக இருந்தப்ப ஒரு எனக்கு வந்து ஒரு 20 வயசில் எனக்கு கொஞ்சம் நான் அந்த லிட்ரேச்சர்லாம் படிச்சுக்கிட்டு இருந்த சூழலில் இருந்ததை விட இப்போ வந்து அந்த போக்கு மாறி வந்திருக்குன்றது வந்து நம்ம நிதர்சனமாக தெரியுது. எனக்கு என்ன இன்னுமே மாறும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டார், படம் எதுவுமே பண்ணல, இப்போ தான் ஒரு 2 படங்கள் வந்து ஆரம்பிக்க போகிறாரு. ரஜினி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 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 இந்த வழக்கமாக முன்னாடி வாசுக்கு ஒரு படம் பண்ணுவார், ரவிக்குமாருக்கு ஒரு படம் பண்ணுவார், இவங்க எல்லாருமே வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீமுக்கான டைரக்டர், அந்த ஃபார்முலா படி போகக்கூடிய டைரக்டர்ஸ். இப்போ அவங்ககிட்டருந்து முற்றிலும் மாறுபட்டு அவருக்கு பண்ணக்கூடிய டைரக்டர் பூரா லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வேற தான். இந்த மாற்று படங்கள் மூலமாக தன்னை இயக்குனராக முன் வச்ச ஆளுக்களுக்கு தான் படம் பண்ணுறாரு. நான் இப்படி ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ இவர் ரவி அண்ணன் சொன்ன மாதிரி வந்து முற்றிலும் அந்த மாற்று அது ஒரு மையத்துக்கான ஒரு இது வந்து எல்லாமே மாறிடுச்சான்னு கேட்டால் அப்படி உடனே மாறாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சில சிந்தனை இதுகளில் வந்து அதை மாறக்கூடிய விஷயங்கள் வரும். அதே மாதிரி கருத்தியல் ரீதியாகவும் முன்னாடி பேசப்பட்ட வழக்கமாக இப்போ எம்ஜிஆர் சினிமாக்களில் ரஜினி சினிமாக்களில் இருந்த ஒரு கருத்தியல்லேருந்து முற்றிலுமாக வந்து இப்போ மன்னன் மாதிரி படங்கள் ரஜினி பண்ணார்ல, அந்த படங்கள்லேருந்து முற்றிலும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு இதை நோக்கி நகர்ந்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாற்றத்தை நான் வந்து பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கிறத இந்த இதை, ஏன்னா எனக்கு அங்கே உள்ளே இருக்கிறதுனால தெரியும். உள்ளே இருக்கிறத இப்போ வழக்கமாக வந்து முன்னாடி எப்படி இருக்கும்னா வந்து, இல்லை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 படம் வெளியில் வரும், 5 படத்துக்கு இளையராஜா மியூசிக் பண்ணியிருப்பார். 5 வந்து 5 படமே வந்து மெயின் ஸ்ட்ரீம் படங்களாகவே இருக்கும். இது கமலுக்கு ஒரு படம் வரும், அது வந்து அந்த ட்ரெண்டு நம்ம எஸ்பி முத்துராமன் சகலகலா வல்லவன் இந்த மாதிரி ஒரு இதுலேருந்து ஆரம்பித்தது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 படமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சத்யராஜ் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படம் நடிச்சிருப்பார், கமல் ஒன்று நடிச்சிருப்பார், ரஜினி ஒன்று நடிச்சிருப்பார், இந்த மாதிரி ஒரு படங்களாக இருக்கும் எல்லாமே பார்க்குறப்ப. ஆனால் இப்போ வந்து டோட்டலாக வேற ஒன்றா இருக்குது. இப்போ வந்து இப்போ இந்த நீங்கள் பெருசாக எந்திரன் இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடவே இல்லையே, போட்ட அத்தனை கோடிகளும் ஒன்று 1 பைசா கூட திரும்ப வரல. ஐ விக்ரம் பண்ணது இந்த மாதிரி பெரிய பட்ஜெட்டில் பண்ண மெயின் ஸ்ட்ரீம் படங்கள் எதுவுமே வந்து ஓடவே இல்லை. அப்போ வந்து இப்போ ரஞ்சித்தே வந்து இப்போ ரஜினியை வச்சு 2 படம் பண்ணிட்டு நல்ல சம்பளம் வாங்கிட்டு அவர் ஆல்டர்னேட்டிவ் சினிமா அவரே வந்து ஒரு 3-4 படம் வேற மாதிரி படங்கள் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அப்படித்தான் வந்து ஒரு போக்கு இருக்குன்னு தான் பார்க்குறேன். முற்றிலும் மாறலை, ஆனால் மாற்றத்துக்கான எத்தனைப்பு வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதைத்தான் நான் அப்படி தான் நான் சொல்வேன். மாற்றத்துக்கான ஒரு எத்தனை இப்போ ஒரு முயற்சி நடந்துகிட்டே இருக்குன்னு தான் சொல்லுவேன். இதோட சேர்ந்து என்னோட இன்னொரு சினிமா அந்த எல்லாம் தமிழ் சினிமாவில் ஓரளவுக்கு வரலாற்றை பார்த்தீங்கன்னா நுகர்வோர் ஊசலாட்டம் நடந்துகிட்டே இருக்கு. நுகர்வோர்கள்ன்ற ஊசலாட்டம், அந்த ஊசலாட்டத்தை தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களோ அதோ பயன்படுத்துறது நடந்துகிட்டே இருக்கு. நீங்கள் சொன்னதுலேயே வாரணம் என்னென்னு சொன்னால், இந்த சகலகலாவிலவன் என்ற காலகட்டத்தில் நான் படித்ததுல என்னென்னா தமிழ் தமிழ் போன்ற அந்த கோமல் சுவாமி ஆக்கள் அவர்கள் எடுத்த உடனே அந்த ஓரளவுக்கு வித்தியாசமான சினிமா விரும்பிகள் தமிழ் சினிமா இந்த மாற்றம் தொடங்குது என்று வெளியிட்டுள்ள சகலவிதான் போன்ற அந்த கலைசல சினிமாக்கள் வந்து திரும்பவும் அந்த நுகர்வோருன்ற ஊசலாட்டத்தை பயன்படுத்தி திரும்பவும் அதே சினிமாவுக்கு மாற்றிடுவார். அப்போ அதே இதுதான் இப்போவும் பெறப்போகுது. இப்போ பண்ணக்கூடிய எத்தனைப்புகள் முயற்சிகள் எல்லாமே மையத்தை நோக்கி நகர்றது எல்லாமே வந்து மேல்தட்டு மக்களால் முன்னெடுக்கப்படலை. அதிலிருந்து மாற்றப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட மக்களால் அவங்களோட உண்மை அனுபவங்களை பேசக்கூடியதாக இருக்குது. அதான் முன்னாடி நடந்ததுக்கும் இப்போ நடந்ததுக்குமான, இப்போ ஒரு இடதுசாரி சிந்தனை கம்யூனிச சிந்தனைகளோட 80களோட இறுதி பகுதிகளில் எடுத்த எல்லா முயற்சிகளுமே மேல்தட்டு வர்க்கத்தினர் பண்ணது, மேல்தட்டு சாதியினர் பண்ணது.
இப்போ அதுக்கும் இதுக்கும் இப்போ எடுக்கப்படுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து புறக்கணிக்கப்பட்ட மக்களாக கருதப்படுற வேற ஒரு இதுலேருந்து உண்மை சம்பவங்களை நோக்கி வருது. இப்போ நாடகமாக எடுத்தாலும் சரி இதை எடுத்தாலும் சரி பெரும்பாலும் வந்து பெரும்பாலும் படத்தில் வந்து இப்போ மாரி செல்வராஜ் வந்து பரியேறும் பெருமாள் பண்ணிட்டு இந்த பரியேறும் பெருமாளில் அந்த வந்து இப்போ பரியனாக வர்றது நான் தான் அப்படின்றாப்புல. இப்போ இது மாதிரி எல்லாமே வந்து ஒரு உண்மை சம்பவத்தை இப்போ விசாரணையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உண்மை சம்பவத்தை சார்ந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சிறையில் இருக்கக்கூடிய இந்த சபால்டன் சொல்லக்கூடிய அவங்களோட கருத்தியல் தான் முன்வைக்கப்படுது. அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு முற்போக்கு ஆல்டர்னேட்டிவ்னு நம்ம சொன்னதை முன் வச்சவங்களுக்கும் இப்போ முன் வைக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. அது வந்து ஒரு உண்மையாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து இப்போ வரக்கூடிய இளைஞர்கள் சினிமாவுக்கும் சரி நாடகம் இந்த மாதிரி இதில் வந்து ஒரு வேறு மாதிரி புரிதலோட ஒரு மாற்றம் வந்து வர்றாங்க. இந்த இதை வந்து நான் தமிழ் சூழல்லிருந்து நான் பார்க்குறேன், எப்படி பார்க்குறேன் இந்த எஃபர்ட் வந்து இந்த எத்தனைப்புன்றது வந்து முற்றிலும் மாறுபட்டதாக நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு 20 வருஷம் இதில். அப்போ அதுக்கான விளைவுகள் என்னென்னா முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அது இன்னும் கூர்மையாக போகும்ன்றது என்னோட ஒரு பாசிட்டிவான ஒரு நம்பிக்கை. அது எந்த அளவுக்கு அப்படின்றது இல்லை இல்லை. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னல, இப்போ செலியன் வந்து டூலெட்னு ஒரு படம் பண்ணார். இப்போ அந்த படத்தை பண்ணிட்டு செலியன் என்ன பண்ணார்னா எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்கும் போயிட்டு திரும்ப வந்து ரிலீஸ் பண்ணார். செலியன் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு 50 லட்சம் ரூபா தான் ஸ்பெண்ட் பண்ணார். அவர் போட்ட பணம் வந்துருச்சு, அதை மீறியே கொஞ்சம் வந்திருக்கும். இப்படி வந்து அவங்களுக்கு வந்து எளிமையாக வெளியில் போயிட்டு திரும்ப வந்து இது பண்ணுறப்ப வந்து அந்த தியேட்டர், ஏன்னா செலியன் அதுக்கு முன்னாடி பாலாநன்னோட ரெண்டு படம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய இயக்குநர்களோட வேலை செஞ்சுட்டு பண்ணுறப்ப இப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறப்ப அவருக்கான ஒரு அங்கீகாரமும் கிடைக்கிது. ஒரு வெறுமனை ஒரு ஒளிப்பதிவாளராக இல்லாமல் ஒரு படைப்பாளின்ற ஒரு இயக்குநர்ன்ற ஒரு வேற ஒரு அந்தஸ்து வந்து அவருக்கு கிடைக்கிது. நாளைக்கு அவர் படம் பண்ணார்னா அந்த படம் கவனிக்கப்படும். இப்போ டூலெட்டுக்கு அப்புறம் அவர் பண்ணுற படம் அவர் நல்லாவே பிஸ்னஸ் பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரி தான் வடிவங்கள் பற்றின தாக்கங்களும் முன்னெடுப்புகளும் ஒரு குறுகிய மட்டத்தோடையே அது நின்று போகுதா, அல்லது அதுக்கடுத்த விரிவான முன்னெடுப்புகள் அது மேற்கத்திய தாக்கங்கள் அல்லது அது மற்ற அரங்கிகளுக்கின்ற பழைய கலாச்சாரங்கள முனைப்புகள் அல்லது அப்படி அசம்பங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணால் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இந்த அவர் இறந்தர் இல்லையா அந்த முத்துசாமி, அதுக்கு பிறகு இந்த கூத்து சம்பந்தமான முனைப்பாடுகளே இல்லை என்ற அளவுக்கு சில மஞ்சள் பத்திரிகைகள் எழுத வைக்கின்றன. அது வரணும் உங்களை இல்லை கூத்துக்கான முயற்சிகள் அங்கங்கே நடக்குது. அங்கே என்ன பிரச்சனைனா ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்தோன்னா இப்போ இங்கே சுவிட்சர்லாந்தில் அல்லது டெல்லியில் இந்தியாவில் எடுத்திங்கன்னா மும்பை கல்கத்தாவில் நான் போனேன்னா டெய்லி அங்கே வந்து ஒரு தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க முடியும். இப்போ தமிழ்நாட்டில் நம்ம வந்து அதை பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா ஒன்று வந்து அரசாங்கம் வந்து உலக நாடுகள் முழுக்க வந்து அரசாங்கம் வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ சிட்டியோ கவர்மெண்ட்டுக்கோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் போட்டு நீங்கள் தியேட்டர் பண்ண முடியும். அங்கே வந்து அரசாங்கம் வந்து எந்த சப்போர்ட்டும் பண்ணுறதில்ல, ஒரு ரொம்ப மினிமம் லெவலில் தான் பண்ணுது. இப்போ நாங்கள் 5 லட்சத்துக்கு ப்ராஜெக்ட் அனுப்பினோம்னா சங்கீத நாடு அகாடமிக்கு எங்களுக்கு வந்து 2 லட்சம் அனுப்புவாங்க. நாங்கள் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பினோம், 2 லட்சம் கொடுத்தாங்க, மிச்சம் 3 லட்சம் நாங்கள் வந்து வெளியிலேருந்து ஸ்பான்சர் வாங்கி தான் பண்ணணும். அப்படின்றப்ப நம்ம ஃபஸ்ட்டு வந்து அங்கே வந்து என்னென்னா பெரிய அளவில் ரெகுலர் பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் வந்து ஒரு 15 வருஷமாக போராடுறோம், ரெகுலர் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று வந்து அங்கே பண்ணவே முடியலை. ரெகுலராக இப்போ சென்னையில் வந்து வந்து ஒரு இடத்துல வந்து ரெகுலராக தமிழ் தியேட்டர் பார்க்க முடியும், இல்லை மதுரையில் ஒரு இடத்துல பார்க்க முடியும்னா பண்ண முடியலை. ஆனால் இங்கிலீஷ் தியேட்டருக்கு வந்து ஸ்டாண்டப் காமெடிக்கு வந்து இப்போ இங்கிலீஷ் தியேட்டர் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா 1000 ரூபா டிக்கெட் கொடுத்து போகிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. அப்போ இந்த ஒரு அரசு சப்போர்ட் கிடையாது. அப்புறம் இந்த ஜாதிய மனோபாவத்தில் ஒரு ஜாதிய மேலாதிக்க சமூகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரம் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு வந்து அங்கே வந்து பயங்கர வரவேற்பு இருக்கும். அது வந்து ஒரு இன்னர் நெட்வொர்க் இருக்கும். இப்போ மியூசிக் அகாடமியில் வந்து இப்போ நாங்கள் போய் போகிற போக்கில் வந்து ஒரு நாடகம் பண்ணிட முடியாது. இப்போ அதுக்கு வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் தியேட்டர் பண்ணுறவங்களுக்கு அங்கே வந்து ஒரு இது இருக்கும். இங்கிலீஷ் தியேட்டரில் அவன் ஒன்றும் பெருசாக பண்ணிட மாட்டான், ஆனால் அவனுக்கு வந்து ஒரு இது இருக்கும். அப்படியான ஒரு போக்குகள் தான் அங்கே இருக்குது. அதுக்கடையில் ஆனால் மாற்று முயற்சிகள் வந்து எல்லா தளங்கள்லையும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பெரிய சப்போர்ட் கிடையாது, பெரிய சப்போர்ட் கிடையாது, பெரிய பெரிய அளவில். இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரு நாங்கள் எப்படி பண்ணுறோம்னா இப்போ எங்களுக்குன்னு ஒரு பார்வையாளர்கள் ரெகுலராக இருப்பாங்க. ஒரு ஒரு 10-15 ஸ்கூல் இருக்கும், கல்லூரிகள் இருக்கும், அங்கே வந்து ரெகுலராக நாங்கள் ஒரு இது ஒரு இன்ட்ராக்ஷன் மூலமாக நாங்கள் சில விஷயங்களை தொடர்ச்சியாக 2-3 ஊர்களில் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்படி தான் நம்ம பண்ண முடியுமே தவிர நம்ம வந்து அது நீங்கள் அப்புறம் நாடகத்திலேருந்து 1 பைசா வருமானம் இருக்காது.
நான்லாம் வந்து இப்போ சினிமாவில் வர்றதப்புறம் நாடகத்தில் போட்டு கடனாளியாக இருக்கேன். என் ரெண்டே ரெண்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, ரெண்டையும் இப்போ ஒன்று விற்றுட்டேன், இன்னொன்று விற்க போகிறேன். அது மாதிரி ஏன்னா அதுலேருந்து ஒரு ஒரு பைசா வந்து வருமானம் வராது. ஆனால் வந்து இப்போ நம்ம இப்போ திரைத்துறையில் வந்து சம்பாத்தியம் இருக்கும், இங்கே நாடகத்தில் ஒரு பைசா உங்களுக்கு வந்து இது கிடையாது. ஆனால் பணம் வந்துச்சு என்ஜிஓஸ் மூலமாக, நான் இப்போ என்ஜிஓஸ்க்கு பண்ணுற நாடகங்கள் மூலமாக சில இது வரும், அது எல்லாமே செலவாயிரும், வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்படின்றப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு அரசு சப்போர்ட் மூலமாக ஏதாவது நம்மளுக்கு ஒன்று கிடைக்கிது, ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னா அது வந்து சாத்தியமில்லை. அது யூனிவர்சிட்டிஸ்லேயே வந்து இப்போ ட்ராமா டிபார்ட்மெண்ட் ஆல் ஓவர் இந்தியா எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலையும் வந்து ட்ராமா டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ அதோட நிலைமையே கவலைக்கிடமாக தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ட்ராமா டிபார்ட்மெண்ட் இல்லாத ஒரே ஸ்டேட் வந்து தமிழ்நாடு மட்டும்தான். ட்ராமா டிபார்ட்மெண்ட்டு தஞ்சாவூரில் இருக்குது. அது எப்படின்னா வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் மட்டும்தான், அண்டர் கிராஜுவேஷன் கிடையாது. அது வந்து எம்ஃபில் பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கானதாக தான் இருக்குது. நீங்கள் எம்ஏவோ பிஏவோ ரெகுலர் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் இதெல்லாம் பண்ண முடியாது. கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, எல்லா பகுதியில் இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லை. அது கலைஞருக்கு வந்து ராமசாமி இவங்கெல்லாம் ஒரு இது கொடுத்தப்ப வந்து அவர் கேட்டாலாம், இவங்கெல்லாம் நாடகம் பண்ணுறவங்கலாம் சினிமாவுக்கு வரமாட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியுமா, உத்தரவாதம் தர முடியுமா, நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நான் ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் வந்து அந்த போக்கு இருக்குது. அதனால் இப்போ இப்போ நாங்கள் வந்து இந்திரா பார்த்தசாரதி வந்து ஒரு விபத்தாக வந்து அவர் டெல்லி யூனிவர்சிட்டியில் வந்து இருந்தவர், மொழியியல் புலத்துக்கு வந்து தலைவராக இருந்தவர், அவர் ரிட்டையர்ட் ஆகி ஃப்ளைட்டில் வர்றாரு. வர்றப்ப அவர் பக்கத்தில் இருந்தவர் பாண்டிச்சேரி ஸ்கூல் ஆஃப் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர், அவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் எங்கள் டிப்பா எங்கள் எதுக்கு வாங்க, நீங்கள் எதாவது ட்ராமா சம்மந்தமாக பண்ணுங்கன்னு சொன்னோன்னே இவரை வந்தோடனே இவரை கல்ச்சுரல் டைரக்டராக வைக்கிறாரு, அவர் ட்ராமா டிபார்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி வாய் சுப்பிரமணியம்னு ஒரு துணைவேந்தர், அவர் வந்து பெரிய மிகப்பெரிய ஸ்காலர், அவர் வந்து தமிழ் யூனிவர்சிட்டிக்கு வந்து எம்ஜிஆர் அவர் அப்பாயின்ட் பண்ணுறாரு. அப்பாயின்ட் பண்ணோன்னா அவர் வந்து ராமசாமி ராமானுஜம் எல்லாரையும் புறக்கி எடுத்து கொண்டு வந்து தமிழ் யூனிவர்சிட்டியில் அவர் இருந்த ஒரு மூன்றாண்டு காலம் வந்து ரொம்ப நல்லா இதாக இருந்தது. மூன்றாண்டோ அஞ்சாண்டோ எனக்கு கரெக்டாக தெரியல, அந்த ஆண்டுகள் வந்து தமிழ் யூனிவர்சிட்டியில் ரொம்ப நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. ராமானுஜம் ராஜு மு ராமசாமி எல்லாரும் அங்கே இருந்தாங்க. இவர் இந்திரா பாரசாரதி வந்து குணசேகரன் ஆறுமுகம் ராஜு ராஜுவை திரும்ப அங்கே அவர் போனார். இப்படி ஒரு நாலஞ்சு பேரை வந்து இது பண்ணி தாமஸ்னு ஒருத்தர் கேரளாவிலேருந்து வந்திருந்தார். இவங்கெல்லாம் வேலை செய்கிறப்ப வந்து ஒரு ஆக்டிவாக இருந்தது. இது எல்லாமே நான் சொல்கிறது என்னென்னா, எண்பதுகளோட இறுதி பகுதி தொண்ணூறோட துவக்க பகுதி. அந்த 92 அந்த பீரியடில் கோமல் சுவாமிநாதன் எல்லாருமே ஒரு ஒரு பரவலான ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த அடுத்த தலைமுறையோட முன்னெடுப்புகள் கொஞ்சம் ஓரளவு நடந்துக்கிட்டு இருக்கே தவிர பெரிய அளவில் வந்து ஒரு இது உருவாகலை. இப்போ ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே அவங்க ஆரம்பித்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே மூடுற கண்டிஷனில் இருக்குது.